நாங்க கொடுத்த வாக்குறுதி படிக்கு பொருளாதாரம் 4.5 7.5 இருக்கு. இந்த நாட்டில் விலைவாசிகள் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பயத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் 200-210 விற்றுது. இன்னைக்கு 70-80 விற்கிறது. 45 ரூபா சீனி விற்றுது, 31 ரூபா விற்குது. நாங்கள் ஆட்சிக்கு வர்ற இன்னைக்கு 76 ரூபா வித்த பெட்ரோல் இன்னைக்கு 74 தான். 1000 ரூபா கிடையாது. இப்ப எவ்வளவு ரூபா விற்கிறது? நீங்க 400 ரூபா நாங்க போடுற மானியம் கணக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? கணக்கு போக 500 ரூபா தான். மக்களுக்கு 498 ரூபாய்க்கு மேல ஒரு நாள் கூட ஏறல. கேஸ் இல்ல இல்ல கேஸ் ஒரு நாள் கேக்குறேன். நான் வந்து ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஏழை தொழிலாளி. என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக நகைக்கடையில போயிட்டு நகை வாங்குறேன். எனக்கு ஜிஎஸ்டி சொல்லிட்டு நான் ஒரு சவரம் ஒரு 5 சவரம் நகை வாங்கினா ஒரு நிமிஷம். இந்த ஜிஎஸ்டிங்கிறது புதுசா? இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த நாடு கவனிக்கணும், என்ன பாதுகாக்கணும், நான் நாட்டுக்கு உழைச்சு பணம் தரணும். 2014 முன்னாடியும் நீங்க கூலி தொழிலாளி தானே? அப்பயும் தங்கம் வாங்கியிருந்தீங்கல்ல? அப்ப தங்கத்துக்கு 3% வேல்யூ ஆட் டாக்ஸ் இருந்ததா இல்லையா? அதான் நீங்க இப்ப ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இருக்கு. எதுக்கு இப்ப எத்தனை பர்சன்டேஜ்? இட் சுட் பி 3% ஒன்லி. ஏன்னா தங்கத்துக்கு தான் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கோம் பர்சன்டேஜ். ஐ திங்க் இட் சுட் பி 1%. இந்த ஜிஎஸ்டி எப்படி வந்தது? இந்த சீமான் மாதிரி முட்டாள்தனமா பேசப்படாது. இருங்க சொல்றேன். பாமர மக்களா தான் நான் பாமர மக்களுக்கு விளங்குற மாதிரி தான் சொல்றேன். ஜிஎஸ்டிங்கிறது புதிய வரி அல்ல. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், ஆக்ட்ராய் என்ட்ரி டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு 32 வரிகள் இருந்தது. அந்த 32 வரிகளையும் ஒன்னா ஜிஎஸ்டின்ற பேரில் பேர் மாற்றியிருக்கு. அதுலேயும் அதனுடைய கார்டினல் பேசிக் பிரின்சிபிள் என்னன்னு சொன்னால் ரெவென்யூ நியூட்ரலிட்டி பிரின்சிபிள். அதாவது அரசாங்கத்திற்கு இந்த ஜிஎஸ்டியால் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வேண்டாம், ஒரு பைசா கூட குறைய வேண்டாம் அப்படிங்கிற பிரின்சிபிளில் என்ன நடந்திருக்கும்? இப்போ ஒரு விஷயம், நமக்கு 5% ஸ்லாப் இருக்குது, அடுத்த ஸ்லாப் 12, அடுத்த ஸ்லாப் 18. இப்போது இதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்பர் இருந்து தெரியுமா உங்களுக்கு? 1.1, 2.3, 4.7 இப்படியெல்லாம் டேக்ஸ் ரேட்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ அதை 4 ரேட்டு கொண்டு அதில் 99% கூட்ஸை 18 கீழே இருங்க. ஒரு நிமிஷம் இல்லை இல்லை ஐயோ இல்லை இல்லை ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. தங்கத்திற்குங்கிறத வரிய ஒழிய முனியசாமிக்கு வரியா, இன்னொருத்தருக்கு முகமதுக்கு வரியாங்கிறது இல்லை. தங்கத்துக்கு 1% to 3% ஏற்கனவே இருந்தது. அந்த இருந்ததை நாம் வந்து திருப்பி எக்ஸிஸ்ட் வச்சோம். உங்களோட துஷ்பிரச்சாரம் பருப்பிலிருந்து, அரிசியிலிருந்து, ஜீனியிலிருந்து, மளிகை பொருட்கள், ஏன் யூ கோ டு எனி ஷாப் நவ், காலையில் எந்திரிச்ச உடனே கையில் எடுக்கிற பிரஷ், அதில் வைக்கிற பேஸ்ட், சோப்புலேருந்து பருப்பு சீனி வர எல்லா விலையும் இந்த ஆட்சியில் குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறத திடீர்னு உமக்கு ஏழை மேல பெரிய அக்கறை வந்துடுவ, தங்கத்தை பத்திக்கிட்டு மோடி அட்டாக் பண்றதுக்கு இது ஒரு சான்ஸா? சரி, ஒரு அரசு விழானவே எடுத்தவொடனே ஆரம்பத்துல தமிழ் தாய் வாழ்த்து பார்ப்போம், முடிவுல தேசிகளை பார்ப்போம். இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழால இது ரெண்டுமே பாருங்க என்ன காரணம். இங்க பாருங்க, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றது மாநில அரசாங்கம். இந்த கேள்வி கேட்க வேண்டியது பிஜேபியிடம் அல்ல. ப்ரொசீட். மிகவும் பொறுப்புள்ள, தேசிய பற்று உள்ள, தமிழ் பற்று உள்ள பிஜேபி கேட்கிறேன், ஏன் நீங்களும் மறந்துட்டீங்க, கேட்டிருக்கலாம். இல்ல, அரசு விழாவுக்கும் ஹெச் ராஜாக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அந்த ஸ்பாட்டுக்கு கூட போகல. நான் மேடையில் கூட தெரிவிச்சிருக்கலாமா?
இல்ல நான் மேடையில் கூட இருக்க முடியாது. நான் சொல்றது என்ன, உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மூட்டி விட்டு எதிர்ப்பு கண்டனம் கொந்தளிப்பு பத்தி எறியறது இதுதானா மீடியா? அவர் தவறு சொல்லாம சார். நீங்க பாருங்க, யூ ஆஸ்க் தம். அதாவது நீங்க இதுல கேட்க வேண்டிய கேள்வி மாநில அரசாங்கம் அல்லது அதிமுக பெரிய பிரதமருக்கு நீர் ஓட்டே போட்டிருக்க மாட்டீரு. இப்ப என் பிரதமர் பெரிய கொண்டாடுகிற என்ன ஏமாத்துறீங்க எனக்கு தெரியாது. நான் அதை க்வெஸ்சன் பண்ணலண்ணா. என்ன அதை நான் க்வெஸ்சன் பண்ணல. இசையே உங்களோட குறிக்கோளே அட்டாக்கிங் பிஜேபி, அதுதான் சொல்ல வந்தேன். இந்த மீடியாவே தமிழ்நாட்டுல ஐயோ இவங்க படுத்துறது பூராமே ஒண்ணும் இல்லை. நான் இப்ப திருப்பியும் சொல்றேன், நீங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து கேட்ட பொழுது என்னுடைய தகப்பனார் தமிழ் டு சம்ஸ்கிருத் டிக்ஷனரி போட்டார். அதை நான் ரிலீஸ் பண்றதுக்குள்ள தகப்பனார் காலமாயிட்டார். அதனால அதை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவோம். கவர்னர் வச்சு ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் திரு சாலமன் பாப்பையா பேராசிரியர் அவர்களை கூப்பிட்டேன். அதாவது இந்த நெடுமாறன் வீரமணி இந்த மாதிரியா தீக்காக்காரங்க மாதிரியான தீய சக்திகளுக்கும் சாலமன் பாப்பையா பேராசிரியரை போன்ற நல்லவர்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம், நான் போய் நீங்கள் வந்து அந்த விழாவில் பேசணும்னு அவர் உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தாய் தமிழ் மொழிக்கு மற்ற மொழி வரவு. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நான் வரேன் ராஜா அப்படின்னார், வந்தார். ஆனால் அந்த ஒரு சிறப்பை இது பண்ணணுங்கிறதுக்காக தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு காஞ்சி பெரியவர் ஏந்து நிற்கலைன்னு இது பூரா கச்சடா புத்தி. அவங்களுக்கு என்னன்னா தமிழ் மொழிக்கு மற்ற மொழி வரவு, என் தாய்மொழி தமிழுக்கு மற்றும் ஒரு மொழி வரவு அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம் எங்க, இவர்களோட நோக்கம் என்ன? அது மாதிரியா எய்ம்ஸ் திறந்திருக்குங்கிற சந்தோஷத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறுத்துங்க. முதல் நெகட்டிவிட்டி, யூ ஸ்டாப் நெகட்டிவிட்டி, டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே, தென் ப்ரொசீட். அது மிகவும் ப்ராப்ளம் ஆகுங்க. எல்லாரும் கேட்பாங்க, நானே மட்டும் நேர்காணல் வந்தா கூட உங்களையும் ஆன்டி இந்தியன் சொல்லுவாரான்னு கேட்பாங்க. ஆன்டி இந்தியன் சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்க? ஐடென்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் இந்த உறுதிமொழி படித்தது ஞாபகம் இருக்கா? இந்தியா என்னுடைய தாய் நாடு, ஃபஸ்ட்டு அதான். இப்போ இன்னைக்கு நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்தில் என்ன படிக்குது பார்த்தீங்களா? அது கவனிச்சிருக்கீங்களா? இந்தியா என் நாடு அப்படின்னு இருக்கு. இது எதுக்குன்னா என் தாய் நாடுங்கும் பொழுது ரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும் இருக்கின்ற தேசம் இது அப்படிங்கிற தேசபக்தி வரும். இந்தியா என் நாடுன்னு மட்டும் எழுதும்போது இட் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் லேண்டு. அப்போது இந்த மாதிரி மாற்றி எழுதின தரங்கட்ட நபர்கள் தேச துரோகிகள். அதுக்கு தான் சொல்ல வந்தேன், தாய் நாடு என்கின்ற பொழுதுதான் தேசபக்த உணர்வு. எதுக்கு தாய் நாடுங்கிறது? அதாவது எல்லா உலகம் பூரா இருக்கு, இட்ஸ் மதர் லேண்ட் ஆர் ஃபாதர் லேண்ட் இருக்கு. அது எதுக்காக? தேசபக்த உணர்வு. இப்போ அந்த தேசபக்த உணர்வை களைய வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு அர்பன் நக்சல்ஸ் இல்ல ஈவாஞ்சலிஸ்ட் அப்படி எழுதியிருக்கான், அவன் தேச துரோகிங்கிறேனா? அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டும் பொழுது தமிழ்நாடு படத்தை போட்டு இந்தியாவின் அண்டை நாடு அப்படின்னு போட்டிருந்தது. அப்படி போட்டவன் ஆன்டி நேஷனல். இப்போ புரியுதா? அப்படிதான் சொல்லணும், குழந்தைக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். எதுக்கு என்ன உருவம் கொடுத்தா என்ன தப்பு? எதுக்கு? என் தாய் பராசக்தி பாரதி பாடி இருக்கான். மதமே இல்லைங்கிறனா இந்த பாரத தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பராசக்தி பாரத மாதா. அது இல்லைங்கிறவன் இந்தியன் இல்ல, ஏத்துக்க முடியாதவனுக்கு இந்தியாவில் இடம் இல்லை. ஓகே, இல்ல தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். கருத்தாவது சுதந்திரம் ஆகுது. எதுல கருத்து சுதந்திரம் இருக்கு? நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்டாட்டிக்கு என்ன புடவை வாங்கி கொடுக்கலாம்,
யூ காட் எவர் ரைட். இந்த நாடு ஒரு நாடுங்கிறத நான் க்வெஸ்சன் பண்ணுவேன் பேசுவேன்னு சொன்னா அது கருத்து சுதந்திரம் அல்ல. பேசுறதுக்கே வரல, பேச வேண்டியது எல்லாமே உங்கள்கிட்ட கருத்து வாங்கணும், விளக்கம் பெறணும், உங்களுடைய விளக்கம் மூலமாக எல்லோரும் தெரிந்து கொள்ளணும், அதுதான் என்னுடைய நோக்கமே தவிர உங்களை குறுக்கிட்டு கேள்வி கேட்கணும். அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதம் மதிக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை எல்லோரும் வணங்க வேண்டும், எல்லோரும் ஏன் அப்படி இல்ல? 1897 விவேகானந்தர் பேசும்போது சொல்றாரு, வருகின்ற 50 ஆண்டுகளுக்கு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வங்களை விட்டுவிட்டு பாரதத்தை தாயாக தெய்வமாக தேவியாக வழிபட ஆரம்பியுங்கள், 50 ஆண்டுகள் இந்த நாடு விடுதலையாகும். அந்த மகான் சொல்லிட்டு போனது கரெக்டா 50 ஆண்டுல நடந்தது. ஆகவே இந்த தேசத்தை தெய்வமாக தேவியாக போற்ற வேண்டியது ஒரு ஒரு குடிமகனின் கடமை. அவனிடம் எதிர்பார்க்கிறேன். இந்த பாரத் மாதாவுக்கும் தேசியத்துக்கும் தேசியத்துடைய போராட்டத்திற்கும் சுதந்திர போராட்டத்திற்கு என்ன தொடர்பு இருக்கு? இதுல பங்கேற்று இல்ல எது என்ன உருவில நினைக்கிறீர்களோ அது பாரத தாயை மதர்லாண்ட ஒரு மதர்ங்கிற பிக்சர் கொடுத்திருக்கு. இருந்துட்டு போட்டோமே எனக்கு என்ன, அது முஸ்லீம் பூமாவா இருக்கலாம் கிறிஸ்தவனா இருக்கலாம் எப்படின்னா எதா வேணா இருக்கிறது பாய். மதர் லேண்ட் இது வெறும் லேண்ட் எடுத்துக்கிறேன். எஸ்ராஜா அவர்கள் வெளிப்படையாக ஒரு சமூக நல்லிணக்க அடிப்படையில் ஒரு தாயாக பாருங்க, சமூக நல்லிணக்கம் என்பதிலேயே நான் வந்து சர்ச்சை வரும் என்றால் கூட வரவேற்கிறேன். ஹிந்து மாத்திரமே செக்குலர், ஏனென்றால் ஒரு புனித புத்தகம் ஒருவனே கடவுள் என்று சொல்லுவதே அடிப்படைவாதம், மத வெறிச்செயல். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய வேதங்கள் உபநிடதங்கள் என்னுடைய முன்னோர்கள் கலாச்சாரம் சொல்லி கொடுத்திருக்கிறது என்ன, ஆகாசாதி பதிதந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்று அடையுமோ அதுபோல நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனை சென்றடையும். இதுதான் செக்குலர் கான்செப்ட், இது வேதம் சொல்லி இருக்கு. இல்ல 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 நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், நீ எந்த சர்வதேவ நமஸ்கார நீ அல்லாவை கும்பிடுறதா கூட இருக்கலாம், என்ன சொல்ல அதத்தான் சர்வதேவ நமஸ்காரகா செக்குலர் கான்செப்ட். ஒன்றுதான் தெய்வம், அவனை தவிர நீ கும்பிடாதவன்லாம் காஃபிர்னு பேசினால் அடிப்படைவாதம், நீ அந்த இயேசுவை கும்பிடாதவன்லாம் பாவின்னு சொன்னா அடிப்படைவாதம். எல்லாமே இருக்கு, எல்லாமே தெய்வ ரூபம்னு. அதனாலதான் நான் பல தரம் சொன்னதுக்கு கூட பதில் யாருக்கும் கிடையாது. ஈஸ்வர் அல்லாஹ் தேரேனாம்னு சொன்னது ஹிந்துக்கள் மாத்திரம்தான். அதையே ஒரு இஸ்லாமியர் ரெண்டு வருதில்ல, ஈஸ்வர் அல்லாஹ் ரெண்டு வருதில்ல, ஈஸ்வர் அல்லாஹ் தேரேனாம்னு நீங்க மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவை சொல்ல சொல்லுங்க, நான் இப்ப சொல்லியிருக்கேன். அதனாலதான் சொல்லலே ராஜா செக்குலர் வெரஸ் இஸ் கம்யூனல் இஸ் நாட் செக்குலர். அடிப்படை வழிமுறைகள் அந்த இல்ல, அந்த நம்பிக்கையே அடிப்படைவாதமாக, அந்த நம்பிக்கையே அடிப்படைவாதமாக மத வெறியாக என்ன இருக்கிறது, இது யதார்த்தம். இதை இந்தியர்கள் ஒத்தொத்தரும் புரிஞ்சுக்கணும். செக்குலர்னா ஹிந்து எல்லோ நீ செக்குலர். பாரத் மாதா என்பது ஒரு கற்பனையே உருவகம், இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்க உருவகம், கற்பனைன்னு சொல்லாதீங்க உருவம். அந்த உருவம் கூட வந்துட்டு பார்க்கும்போது நம்மளால உருவாக்கப்பட்ட உருவம் தான் இல்லைங்களா, நம்மளால உருவகப்படுத்தி நாம சொல்றோம், என்ன தப்புங்க? வாட் இஸ் தேர் சார்? நான் வந்தே மாதிரம் பாட மாட்டேன்னு சொன்னான்னா அவன் வந்து இந்தியனா? ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன் சொல்லணும்னா எதுக்கு, நீங்க அரசியல் சட்டம் படிச்சிருக்கீங்களா? நீங்க அரசியல் சட்டத்தினுடைய அரசியல் நிர்ணய சபை டிஸ்கஷனே படிங்க. அந்த அரசியல் சபை நிர்ணய அரசியல் சட்ட நிர்ணய சபையில் டிஸ்கஷன் வரும்பொழுது எது இந்த நாட்டினுடைய நேஷனல் அந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் வருது. டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்கிறார் வந்தே மாதரம் தான். ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கிற இன்னும் டாக்டர் அம்பேத்கர் மட்டும் இல்லை எல்லாருமே ஒத்துக்கொண்டது எக்ஸப்ட் ஒன்லி 1%. தட் வாஸ் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு ஒத்தர் தான் இல்லை ஜனகணமன இருக்கணும்னு.
அது நேரு லீடராக போச்சேன்னு நீங்கள் அரசு மேன்யூஸ்கிரிப்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. இல்ல சார், பாடலே மக்கள் மத்தியில் பிளவுபடுத்தம் உருவாக்கப்பட்டது, அவருடைய நம்பிக்கை வேறு, அவருடைய கோட்பாடு வேறு, இது பிளவுபடுத்த திசை திருப்ப தான் கொண்டு வரப்படுதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னு எவன் சொல்றவன் கேட்கறேன். நான் வந்து கடுமையான வார்த்தை பயன்படுத்துவேன். ஏன்னா என் பாரத தாய் மதிக்காதவனை நான் மனிதனாக மதிக்க மாட்டேன். இது தொடர்பாக வரலாற்று நிபுணர்கள் எரிக் ஹம்சம் உள்ளிட்ட பல வரலாற்றியல் அறிஞர்கள் வரலாற்று ரீதியாக பாரத் மாதா கி ஜே இந்த கோஷம் எதனால் வந்தது என்றும், அதனால் இதுவரை என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தும் ஆதாரத்துடன் கருத்துக்கள் முன்வைக்கின்றன. நீங்கள் நான் சொல்கிறதுக்குள்ள அவசரப்படுறீங்க. அதனால் அரசியல் நிர்ணய சபை எழுதியிருக்கின்ற ஃபஸ்ட் தி மேனுஸ்கிரிப்ட் கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் வந்தே மாதரத்தையும் நேஷனல் அந்தமாக கருதலாம், அதையும் கூட பாடலாம்னே இருக்கு. அதையும் கூட எதுக்காக ஒன்லி கூட இல்ல செத்துங்க, எதுனால நேரு அகாமடேட் பண்றவங்கிறதுக்காக மற்றவர்கள் கொடுத்த சலுகை அதனால வந்தே மாதரம் தேசிய பாடல். இன்னைக்கும் வந்தே மாதர் ஜனகணமான நேஷனல் அந்தம், வந்தே மாதரம் நேஷனல் சாங் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன். ஒரு இந்து மதத்துடைய நம்பிக்கை அது போற்றப்பட வேண்டும், புகழப்பட, இந்து மத நம்பிக்கை இல்ல மதிக்கப்பட, கேள்வி வேற மதிக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும் போது பாஜக காவி நிலத்தையும் இந்து மதத்திற்கு கூடிய சில விஷயங்களையும் இதுக்கு அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க. நாங்க எங்க பயன்படுத்தி இருக்கோம் காவி நிலத்தை பயன்படுத்துறீங்க? காவி நிறம் எங்க கட்சி கொடியில இருக்கு, நம்ம தேசிய கொடியில ஏன் காவி நிறம் இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? சொந்தமா இந்து மக்கள் சொந்தமா இல்ல மதத்துக்கு சொந்தம்? இந்த தேசத்துக்கு சொந்தம், இந்து மதத்துக்கு சொந்தம் இல்ல. காவி நிறம் இந்து மதத்துக்கு தொடர்பு இல்லை. இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், அவசரப்படாதீங்க, இந்த அறவே காடா பேசப்படாது. காவி நிறம் பாரத தேசத்துக்கு சொந்தமானது. இந்தியாவுக்கு அதான் பாரத தேசம். இந்தியா தட் இஸ் பாரத் தானே இங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்தியா என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு பாஜக இந்துத்துவ அமைப்பதற்கு என்ன ஒரு அர்த்தம்? இப்போ ஏன் பாரதம் மட்டும் பயன்படுத்துங்க, இந்திய பாரதிய ஜனதா கட்சி சொல்லலாம், இந்து மக்கள் கட்சி சொல்லலாம், இந்து முன்னணி, இந்தியா இந்து முன்னணி சொல்லலாம். இந்தியா என்ற வார்த்தை ஏன் பாரதத்துல உங்களுக்கு என்ன வந்தது? எதுவுமே இல்ல. இந்தியா என்ற வார்த்தையில உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ எங்க அம்மாவுக்கு ஊர் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல வரகூர் இருக்கு, அங்க கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் கருப்பா இருப்பார், அதனால எல்லாரும் அவரை காக்கா கணேசன் கூப்பிடுவாங்க. ஆனா அவர் உங்க பேர் என்னன்னா வெறும் கணேசன் சொல்வாரா காக்கா கணேசன் சொல்வாரா? இந்தியர்கள் கருப்பு, இந்திகோனா கருப்பு, அதனால இந்தியான்னு சொல்லி வந்து வெள்ளக்காரன் சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடியே விஷ்ணு புராணத்துல உத்தரம் எத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேயஸ்வ தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்ர சந்ததி, அதாவது சமுத்திரத்திற்கு வடக்கேயும் உத்தரம் எத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேயஸ்வ தட்சிணம் இமயமலைக்கு தெற்கேயும் இருந்த நிலப்பகுதிக்கு வருஷம் தத் பாரதம் நாம, அந்த இடத்துக்கு பாரதம்னு பேரு, அந்த மக்களுக்கு பாரதி எத்ர சந்ததி. ஆகவே ஒரிஜினல் பேரு என் பேரு கணேசன், நான் கருப்பா இருக்கேன்னு நீர் என்ன காக்கா கணேசன் சொல்லுவீர்னா நான் என் பேரு என்னன்னு கேட்டா கணேசன் தான் சொல்லுவேன், காக்கா கணேசன் சொல்ல மாட்டேன். சரியா? இப்போ இந்து மகாசேவர் இதோட முடிச்சிடணும். நேரம் மிக கண்டிக்கத்தக்க விஷயம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இல்ல இல்ல நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த அந்த நபர் மீது. ரெண்டாவது இந்து மகாசபா ஏன் அமைப்பா? இல்ல அதுதான் என் கருத்தை சொல்லிட்டேன். ரெண்டாவது நான் சொல்றேன், இந்த பித்தலாட்ட பெருவழிகள், பொய்யர்கள், போக்கிரிகள், இவங்க எல்லாரும் காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறீங்கல்ல? இல்லை பேசுற பதில், ஏன்னா அவன் ஒத்தம் கூட யோக்கியம் இல்லை, அதனால தான் அந்த வார்த்தை பயன்படுத்துறேன். நான் ஏன்னா ஆத்மச்சரண் ஜட்ஜு 1000 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எந்த இடத்துலையாவது ஆர்எஸ்எஸ் ரெஃபரன்ஸ் இருக்கா? இல்லை இல்லை இல்லை. காந்தி மர்டர்ல எஃப்ஐஆர்ல ஆர்எஸ்எஸ் பேர் உண்டா? என்ன இருந்தார்? நான் சொல்ற இன்னைக்கு வைகோ பண்ற தப்புக்கு திமுக தப்பு சொல்லுவீங்களா, வைகோ தப்பு சொல்லுவீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், இவன் அத்தனை பேரும் பொய் தானே பேசுறான்.
ஏன்னா எஃப்ஐஆரில் ஆர்எஸ்எஸ் பேர் கிடையாது, சார்ஜ் ஷீட்டில் ஆர்எஸ்எஸ் பேர் கிடையாது, அங்கே விசாரிக்கப்பட்டவர்கள் யாருமே ஆர்எஸ்எஸ்காரர்கள் கிடையாது, இன்க்ளூடிங் கோட்ஸே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆத்மசரன் தாசனுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் 1000 பக்கத்தில் ஒரு இடத்துல கூட ஆர்எஸ்எஸ் வரல, நட்பு வச்சிருக்கேன். அவங்க சித்தாந்தத்தை நான் ஏத்துட்டேன் சொல்ல முடியுமா? 68 இந்திரா காந்தி அம்மையார் கபூர் கமிஷன் போட்டு ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி கொலைக்கும் தொடர்பு இருக்கான்னு விசாரிக்க சொல்லி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே கொடுத்ததில் ஆமாம், ஜஸ்டிஸ் கபூரோட ரிப்போர்ட் என்ன? நோ கனெக்ஷன். என்ன இல்லை இல்லை, நீங்கள் இந்த என்ன முன்னே இருந்து காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. சரி, நீங்கள் திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போது ராஜா வந்து நீல நிற மகிழ்வுந்தில் காஞ்சிபுரத்துக்கு போய் கொண்டிருந்தார், அவருக்கு வலது பக்கத்திலே ஒரு பெண்மணி இருந்தார் அப்படின்னு எழுதுவீங்க. ஆனால் என் அந்த பெண்மணி என் மனைவிங்கிறத எழுத மாட்டீங்க. ஆனால் எங்கிட்ட வந்து உங்கள் மனைவி பெண்மணி இல்லைன்னு ஒன்றால் சொல்ல முடியுமான்னு கேள்வி கேட்பீங்க. என்ன பேச்சு இது? அதனால சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்ஸின் நடைமுறைகள் அமைதியாக இருக்கின்ற காரணத்தால் இதன் மூலம் இந்து ராஷ்டிரம் அடைய முடியாது என்று குற்றம் சாட்டி ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வெளியேறி இந்து ராஷ்டிரதல் என்கின்ற அமைப்பினுடைய தலைவராக இருந்தபொழுதுதான் கோட்ஸே அந்த தீய செயலை செய்தான். அதனால் கோட்ஸேக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறதுங்கிறது திட்டமிட்ட ரீதியில் அயோக்கியத்தனம். ஓகே, பாஜக நிலைப்பாடு மோடி அவர்கள் அரசாங்கத்தின் சாதனைகளை மக்களிடையே சொல்லி நாங்கள் தேர்தலை சந்திப்போம். 100%. ஏன்னா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், என்னவோ தமிழ்நாட்டில் தனியான்னு பிஜேபி ஜெயிக்காத மாதிரி 1996 முதல் எம்எல்ஏ பத்மநாபுரத்திலிருந்து சி வேலாயுதன் தனிச்சு நின்று பெற்ற வெற்றி. இன்றைக்கும் திமுகவுக்கு பார்லிமெண்ட்டில் 0, கம்யூனிஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்லிமெண்ட்டில் 0, காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்லிமெண்ட்டில் 0. ஆனால் பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலேருந்து எம்பி இருக்குது, மந்திரியாக இருக்கார். அதனால ஒண்ணுமே முளைக்காதவோ பிஜேபி மலருமான்னு கேட்கப்படாது. ஊழல் கட்சியுடன் கூட்டணி பாஜக திமுக ஊழலோட கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது அகில இந்திய தலைமை. இட் இஸ் நாட் மை டொமைன். பார்க்கும்போது நல்லது, நன்றி. மீண்டும் அடுத்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.